பத்தியவா? அற்புதம். கல் தோன்றி மண் தோன்றி முள் தோன்றா காலத்துல மூத்த குடிதான் தோன்றி முன்னின்ற என் தமிழே. எம்மொழி வந்தாலும் செம்மொழிக்கு ஈடில்ல, எத்திசைக்கு போனாலும் நம் இசைக்கு நிகரில்ல. தமிழோட அழகரம் அது தமிழோட சிகரம், பொதுகை தொலைக்காட்சி தான் இந்த நிகழ்ச்சிக்கு அகரம். இந்த நிகழ்ச்சி இன்னும் எட்ட வேணும் இமயமல உயரம். எப்பயுமே சிகரம் சிகரம் சொன்னோம், நீங்க அதோட உயரத்தை இன்னொரு உயரத்தை கொண்டு போனீங்க. அதுக்காகவே ஒரு நல்ல கைத்தட்டை நாங்க நல்ல பலத்த கைத்தட்டை கொடுக்குறோம். அவரு பாடும் பொழுது நம்ம மேடையில தான் நிக்கிறோமா இல்லன்னா நாட்டுப்புற பாடல எங்கயாவது கேட்க போயிருக்கோம். நான் திடீர்னு ஏதாவது குயில் தோப்புக்கு வந்துட்டோமான்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பரவாயில்ல, நகர மேடையில தான் நிக்கிறோம். இப்ப இங்க பாட போற அந்த குயிலா மயிலா யார் அது? ஓ, இங்கதான் நீங்க தான் பாட போறீங்க. என்ன நீங்களும் ஏதாவது நகரம் மேடை சார்பாவா? நம்ம 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 வேலையை அடையமா விட்டுருவோம் நினைக்கிறோம். அவங்கதான் பாடுங்கம்மா. என்னுடைய சொந்த வரிகளில் எழுதிய பாடல். ஒவ்வொரு நாட்களிலும் என் வாழ்வில் தமிழ் வந்து தாலாட்டு பாடியதே, ஒவ்வொரு வரிகளையும் என் நெஞ்சம் தவமான தவம் செய்து எழுதியதே. அன்னை தந்தை விட்டு நெடுந்தோரம் சென்னை நோக்கிய கண்ணில் பல பாரம், பொதிகை ரகரத்தில் இன்றின் பாடல் வெற்றி அது ஒன்றே தினம் என் தேடல். எப்படிமா எப்பந்தமா பாடலாசிரியரா நீங்க? மொழிவாங்க கிட்ட வாங்கம்மா. எல்லாம் ரொம்ப அற்புதமா கவிதை எழுதுறீங்க. நீங்களாம் வார வாரம் எங்களுக்கு நகரத்து கவிதை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரெண்டு பேருக்குமே அற்புதம். ஆனா இதுக்கு நாங்க மதிப்பெண் கொடுக்க மாட்டோம், ஏன்னா ரொம்ப சரிசமமா